ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம கிச்சனில் கைமா முட்டைக்கோஸ் வச்சு எப்படி கிரேவி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். 200 கிராம் கைமா, 1/2 கிலோ முட்டைக்கோஸை இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 பச்சை மிளகாய், 1 பெரிய துண்டு இஞ்சி, 10-12 வெள்ளைப்பூடு. இப்போ நம்ம வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பூடை மிக்சியில் 1-2 அடித்து எடுத்துக்கோங்க. 3 தேங்காய் சில மிக்சியில் நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய போகலாம். ஒரு குக்கரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கைமாவை இதில் சேர்த்துக்கலாம். கைமாவோட பச்சை வாசனை போகணும், அதுக்காக தான் நம்ம இப்போ கைமாவை வந்து ஒரு கொதி வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகாய், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறம் நம்ம கைமாவுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கைமாவில் வந்து உப்பு பிடிக்கணும், அதுக்காக வந்து இப்போ கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. கைமாவில் இப்போ ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கைமாவில் வந்து ஒரு கொதி வந்து ஆரம்பிச்சிருச்சு, பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை இதில் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிரேவி சாப்பிடும் போது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நைஸாக வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வந்து மசிஞ்சு கிடச்சிரும், அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. இது சமைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, ரொம்ப சீக்கிரமாக வந்து இந்த கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலாலாம் இதில் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நீங்கள் வந்து காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. கிரேவி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து நமக்கு கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகி வரும்போது ரொம்ப கரெக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துட வேணாம். இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற தேங்காய் சீலை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சீலை சேர்த்துட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. கிரேவியில் வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துட வேணாம், ஏன்னா முட்டைக்கோஸில் வந்து ஏற்கனவே தண்ணி இருக்கும், அது வந்து ரெடியாகி வரும்போது நமக்கு கரெக்டாக வந்து கிடச்சிரும். கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே கைமாவில் வந்து உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ வந்து கிரேவியில் இப்போ கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்தா போதும். கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு
3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கங்க. ஆயில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கங்க. இப்போ நமக்கு கிரேவி வந்து ஒரு கொதி வரட்டும், குக்கரை மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ நமக்கு கிரேவி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு 3 விசில் போயிருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் ஹைமா கிரேவி சூப்பராக வந்து ரெடி ஆயிருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்துருக்குறோம், பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது நமக்கு சப்பாத்தி கூட சாதத்து கூடலாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.